சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி இன்று கர்நாடகா செல்கிறார். சிக்பல்லாப்பூர் பெங்களூருவில் பிரச்சாரம் மேற்கொண்டு ஆதரவு திரட்ட திட்டம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 100% பாதுகாப்பானவை என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். மக்களின் வாக்குகள் பத்திரமாக இருப்பதாகவும் பெருமளவில் வாக்களிக்க வர வேண்டும் என்றும் நாட்டு மக்களுக்கு அழைப்பு. இன்று நண்பகலில் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியிடப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தகவல். பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் கலைக்கப்பட்டாலும் தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிகள் தொடரும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தகவல். கையில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்ட ₹50,000 என்ற உச்சவரம்பில் மாற்றம் கிடையாது என்றும் திட்டவட்டம். தமிழகத்தில் தேர்தல் முடிந்தாலும் மாநில எல்லைப் பகுதிகளில் பறக்கும் படை சோதனை நீடிக்கும். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்டமாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல். வாக்குகள் பதிவான இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கும் பணி தொடக்கம். உதயநிதி கருத்து தவறானது, அது அவருடைய சிந்தனை. சனாதனம் குறித்த கருத்திற்காக அவர் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். டெங்கு மலேரியா போன்று சனாதனமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி கருத்துக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சாடல். வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்த வந்த பொதுமக்கள் 4 பேர் மயங்கி விழுந்து உயிரிழந்த விவகாரம். உயிரிழப்பு நேரிட்டதற்கு முழுக்க முழுக்க காரணம் தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசுதான் என இந்திய ஜனநாயக புலிகள் கட்சித் தலைவர் மன்சூர் அலிகான் பகிரங்க குற்றச்சாட்டு. வாக்களிக்கும் பொதுமக்களுக்காக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 1 கோடி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தின் விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாகிஸ்தானில் கடந்த 1 வாரமாக கொட்டி தீர்த்த கனமழைக்கு இதுவரை 87 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். நாடு முழுவதும் 2715 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் 72.9% பதிவாகியுள்ளது என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அதிகாரப்பூர்வ தகவல். தமிழகத்தில் மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லாமலும் தேர்தல் நடந்து முடிந்ததாக கருத்து. தமிழகத்தில் அதிக ஓட்டுகள் பதிவான தொகுதிகளின் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தருமபுரி மக்களவைத் தொகுதியில் 81.40% வாக்குப்பதிவாகியுள்ளதாக தகவல். முதற்கட்ட ஓட்டுப்பதிவில் ஓட்டளித்த வாக்காளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக பெருமிதம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளும் பணம் பெற்றுள்ளனர், அதற்கு பெயர் பணம் பறிப்பதா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. தேர்தல் பத்திரங்களை பணம் பறிக்கும் திட்டம் என்று விமர்சித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்திக்கு பதில் அளித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தங்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்பதால் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கும் அவர்களின் முயற்சி வெற்றி பெறாது எனவும் சாடல். ஜனதாவின் வெற்றியில் தமிழகத்தின் பங்கு பெரியதாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கருத்து. 2019 303 இடங்கள் தந்தனர், நடப்பாண்டில் 405 இடங்களை மக்கள் தருவார்கள் என்றும் பேச்சு. தேர்தல் பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராயத்தூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஒத்துழைப்பு அளித்த வாக்காளர்களுக்கும் நன்றி என கூறினார். கோவையில் 100,000 அதிகமானோர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. இத்தனை பேரின் பெயர்கள் விடுபட்டுள்ளது என்றால் தேர்தல் ஆணையம் எத்தகைய பணியை செய்தார்கள் என்பது தெரியவில்லை என்று அண்ணாமலை காட்டம். மத்தியில் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவதுதான் நாட்டுக்கு நல்லது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. சென்னை போன்ற மாநகரங்களில் மக்கள் ஆதரவு பிரதமர் மோடிக்கு உள்ளதாகவும் பேச்சு. மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களுக்காக மிகச்சிறந்த முறையில் களப்பணியாற்றிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்தான் பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்றும் கருத்து. நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் எந்த கூட்டணியிலும் இணைய மாட்டோம். மிசோரம் முதலமைச்சர் லால்குமார் அறிவிப்பு. டெல்லியிலிருந்து தங்களை யாரும் கட்டுப்படுத்துவதை விரும்பவில்லை என்றும் கருத்து. தூத்துக்குடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இன்று மாலை முன்பதிவற்ற சிறப்பு ரயில் இயக்கம். வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப ஏதுவாக ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. இரு அணிகளும் மோதும் போட்டி இன்று இரவு 7:30 டெல்லியில் தொடங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.